இந்த ட்ரைலர்லேயே கூட தமிழில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை பற்றியும் படத்தில் பேசியிருக்கீங்களா? அந்த அந்த மீட்டிங் பற்றியெல்லாம் நீங்கள் விலையை பார்த்துக்கலாம், நான் மீட் பண்ணா இல்லையா நீ, பட் அது உண்மையான சம்பவம். பிகாஸ் அவரை மீட் பண்ணனா யாரை மீட் பண்ணனு நீங்கள் படத்தில் பாருங்கள் ரைட்டா. அது வந்து 2000s to 2005 வச்சு நான் வந்து வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராமில் பிராண்ட் அம்பாசிடர். ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து ஃபுட்டெல்லாம் கணக்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா மக்களுக்குன்னு போய் பார்க்கணும். அந்த நேரத்தில் பெர்மிஷன் எடுத்து போய் அவங்க ஹெட் ஆஃபீஸில் நான் போய் தான் அந்த சீன் இருக்கு. சென்னையோட உங்களுடைய கனெக்ஷன், ஏன்னா நீங்கள் சென்னை மாப்பிள்ளையாக வந்துட்டீங்க, சென்னைக்கு மாப்பிள்ளையாக வர்றதுக்கு முன்னாடி விளையாடுறதுக்காக சென்னை கிரவுண்ட்ஸ்லாம் வந்திருப்பீங்க. அந்த சமயத்தில் சென்னையெல்லாம் சுற்றி பார்க்கும்போது தமிழ் மக்களுடைய அன்பு, தமிழ் மக்கள் பேசுறது, அவங்களோட பேசுறதுக்கு கனெக்ஷன் இல்லை இருக்கு. சென்னை மாப்பிள்ளைக்கு முதலேயே எங்கள் தாத்தாவெல்லாம் எங்கள் நாமக்கல் செருக்கலைன்னு ஒரு ஊரில் தான் பிறந்தவங்க. நம்ம இந்தியன் ஒரிஜின் தமிழ்ஸ் பாங்க. ஸோ இந்தியா வந்து எங்களுக்கு செகண்ட் ஹோம் மாதிரி. இன்றைக்கு வேணாலும் எங்கள் ஓசிஐ இருக்குது, ரைட்டாக ஓசி சிட்டன் ஆஃப் இந்தியான்னு தான் எங்கள் இதில் இருக்குது. ஸோ விசா இல்லாமல் வரலாம். ஸோ அதனால் மாப்பிள்ளைக்கு முதலேயே நான் தமிழ்நாட்டில் வந்து இந்த இந்தியாவில் ஒரு பிரஜை மாதிரி தான், வெளிநாட்டில் வாழ்கிற இந்திய பிரஜைன்னு தான் இதில் இருக்குது. ஸோ நான் அங்கே இருக்கும்போது என்ன வரை, அப்போ இங்கே வரும்போது என்ன மாதிரியான கனெக்ட் இருக்கும்? சென்னையில் எங்கெல்லாம் போவீங்க? சென்னையில் எந்த இடம்லாம் ரொம்ப பிடிக்கும்? சென்னையில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்கிட்ட கல்யாணத்துக்கு முதல்ல. இப்போ எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி எங்கிட்ட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ முக்கியமாக சென்னை வந்து எனக்கு பிடிக்கிறதே இந்த சரவண பவன் மாதிரி ஹோட்டலுக்கு போய், சின்ன சாதாரண ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா மீல்ஸ் சாப்பிட்றது, அதே மாதிரி இட்லி தோசை, அதான் முக்கியமாக பிடிக்கும். நமக்கு எப்பயுமே கிரிக்கெட்டராக டிவியில் பார்த்துட்டு இருக்கவங்கள டக்குன்னு திடீர் நீங்கள் சரவண பவனில் பக்கத்தில் வந்துருந்தீங்கன்னா நம்பவே முடியாது இல்லை. அப்போது நான் எவ்வளோ பேரும் வந்திருக்கேன், நீங்கள் பார்த்து சில பேர் பார்த்துருக்காங்க, நான் எவ்வளோ தானே போய் சாப்பிட்ருக்கேன். ஏன் இல்லை, அவங்க எப்படி டக்குன்னு உங்களை பார்த்தோன்னே எப்படி ஷாக் ஆகிறது, உங்களோட பேசுறது அதெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் எல்லாம் சிம்பிளான பீப்புள், யார் வந்தாலும் பார்க்கலாம் பேசலாம். நம்ம வந்து சாதாரணமாக தான் இருப்போம். நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடுறது நாங்கள் பாப்புலராக இருக்கோம், பட் யார்னால பாப்புலராக இருக்கோம்? ஸ்பெக்டேட்டர்ஸ்னால. ஸ்பெக்டேட்டர்ஸ்னாலே பார்க்காட்டி நம்ம பாப்புலர் இல்லையே. ஸோ அவங்களையும் மதிக்கணும் நம்ம.